அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இது ரோஜா தீபாவளி மத்தாப்பே. புஜிதா, தீபாவளியை முன்னிட்டு அங்க பாரு, லைட் எல்லாம் தொங்க விட்டாச்சு, கீழே பூக்கள்லாம் அடிக்க வச்சாச்சு, வீடியோ சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்கேன், எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இனி யாரு கூப்பிடலாம், அதாவது யார கூப்பிடலாம்னு யோசிக்க. அசார், எனக்கு இந்த ரோஜால அர்ஜுன் வருவாரு, அவரை ரொம்ப பிடிக்கும்டா, ரொம்ப நாளா அவரை பாக்கணும்னு வேற ஆசை, அவரையே கூப்பிடலாம்டா. அவர் அர்ஜுன். நானும் வந்தேன். ரோஜா, பூஜா, அனு, யசோதா வேற சூப்பரா. பூஜிதா, நீ சொன்ன மாதிரி அந்த டீமே நீ கூப்பிடலாம். ஆனா அதுல ஒரு சிக்கல். சிக்கலா? சிக்கல்னா தண்ணி குடிக்கலாம், என்ன சிக்கல் சொல்ற? அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஏதோ பிரச்சனைடா, எப்படி எல்லாரையும் ஒன்னா கூப்பிடுறது? பூஜிதா, அதுக்குதான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ என்ன பண்றனா, அர்ஜுனையும் ரோஜாவையும் கூப்பிடுற. நான் என்ன பண்றனா, அனு, யசோதா, பாலு இவங்களெல்லாம் நான் கூப்பிடுறேன். பட் ஒரு கண்டிஷன், நான் இவங்களை கூப்பிடுறேன் அவங்களுக்கு தெரியக்கூடாது, நீ அவங்களை கூப்பிடுறேன் இவங்களுக்கு தெரியக்கூடாது. ஓகே, சூப்பர். கால் பண்ணிடலாமா? இப்போ பாரு. ஹலோ. பை தி வே, நாங்க சன் டிவில இருந்து பேசுறோம். யாரு? அனுவா. ஹலோ அர்ஜுன் சார், நாங்க சன் டிவில இருந்து கூப்பிடுறோம். தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷலா ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணலான் இருக்கோம். நீங்களும் ரோஜாவும் எல்லாரும் ஒன்னா வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லபடியா ப்ரோக்ராம் நடக்கும். Yeah, sure. Definitely. We will join. Thank you, sir. Thank you so much, sir. Thank you. போய் பாப்போம். தீபாவளியை ரோஜா குடும்பத்தோட கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால தான் ஒரு போட்டி வச்சு கொண்டாடலாமே அப்படின்ட்டு உங்களை நானும் அந்த ஃபேமிலியை இவளும் கூப்பிட்டோம். எப்படியும் ஜெயிக்க போறது நாங்க தான். எஸ் எஸ், பார்க்கலாம் யாரு ஜெயிக்கிறதோ. ஓ, பூஜை மட்டும் இல்லாம கொசுருக்கு தம்பி வரை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? யஷோ, அது எங்களோட இஷ்டம். சரி சரி, யாரும் சண்டை போட்டுக்க வேணாம், ஆனா போட்டி வச்சுக்கலாம். கண்டிப்பா, சூப்பரா பல போட்டிகள் பார்க்க போறோம். பை தி வே, அனு, உன்னுடைய டீமை கூப்பிட்டு அந்த பக்கம் நீங்க போலாம். ரோஜா அவர்களே, உங்களுடைய டீமை கூப்பிட்டு நீங்க அந்த பக்கம் போலாம். இன்னைக்கு ரோஜா குடும்பம், அனு குடும்பம் ரெண்டும் சேர்ந்து வேற லெவல்ல தீபாவளியை வந்து கொண்டாட போறீங்க. பிகாஸ் நிறைய போட்டிகள் வைக்க போறோம். போட்டி விளையாட ரெண்டு டீமும் ரெடியா? நாங்க ரெடி. நாங்களும் ரெடி. அப்பாடியோ, ஒரு வழியா ரெண்டு குடும்பத்தையும் கூப்பிட்டாச்சு. மறுபடியும் நேருக்கலே, வேற என்ன நீங்க எதிர்பார்க்கற மாதிரியே அவளோட இப்ப போட்டி வந்து நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். தீபாவளி எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அர்ஜுன், நீங்க எப்படி கொண்டாடுவீங்க தீபாவளி? உங்களுக்கு இது தலை தீபாவளியா? அர்ஜுனுக்கு எப்பவுமே தலை தீபாவளி தான். அர்ஜுன், உனக்கு எப்பவுமே இதே நினப்பு தான். சரி ரோஜா, நீங்க சொல்லுங்க எப்படி கொண்டாடுவீங்க? நானும் காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு கடவுளுக்கு பூஜை பண்ணி கந்த சஷ்டி பாடி அப்புறம் பாயசம் பண்ணி வீட்டில் எல்லாருக்கும் சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் நானும் அர்ஜுன் சார் வெளியில் டெம்பிளுக்கு போயிடுவேன். ஓகே, எல்லாரும் தீபாவளி எப்படி கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு நாங்கள் வேற லெவலில் அதை கொண்டாட போகிறோம். பல்வேறு விதமான போட்டியெல்லாம் வைக்க போகிறோம். விளையாடுறதுக்கு ரெண்டு டீமும் ரெடியாக இருக்கீங்களா? இருக்கோம். இப்போ நான் சொல்கிறத நீங்க அப்படியே வேகமா சொல்லணும். ஓகே, புரியல? டங் ட்விஸ்டர். ரெடி? ஓகே. நல்ல காதுகளை திறந்து வைத்து கேளுங்க. சேத்துக்குள்ள சின்ன புள்ள தத்தி தத்தி சிக்கிக்கிச்சு. இத வந்து அப்படியே ஃபாஸ்டா வேகமா சொல்லணும், புயல் வேகத்துல. கமான் யசோதா, கமான் யசோதா. சேத்துக்குள்ள சின்ன புள்ள தத்தி தத்தி சிக்கிக்கிச்சு. சேத்துக்குள்ள சின்ன புள்ள திக்கி திக்கி தத்தி திக்கி திக்கியா? சேத்துக்குள்ள சின்ன புள்ள தத்தி தத்தி சிக்கிக்கிச்சு. 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 உங்க டீம் மட்டும் தான் இப்படியா? எங்க டீம்ல எல்லாம் அழகிங்க, இந்த மாதிரி சிங்க குட்டி எல்லாம் இருக்காங்க, டக்கு டக்குன்னு சொல்ல போறாங்க பாருங்க. கமான், யார் ரெடி? என்ன பண்ணணும் முதல்ல சொல்லுங்க. தெரியாதா? சொல்லும்
சேத்துக்குள்ள சின்ன புள்ள என்ன மைக்க உடனே அங்க குடுத்துறீங்க சே பண்ண முடியாதுப்பா வேற பண்ண வேற வரணும் ஆமா என்னோட ஃபேவரட் அர்ஜுன் அண்ட் ரோஜா டீமுக்கு ஸ்பெஷலா ஒன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அது என்னன்னா என்ன அது பழுத்த கிளவி கொழுத்த மலையில் வழுக்கி விழுந்தாள் உங்களுக்காக இன்னொரு தடவை பழுத்த கிழவி கொளுத்த மலையில் வழுக்கி விழுந்தால் சின்ன பையன் ஸ்டார்ட் பண்றேன் தம்பி சொல்றேன் யாரு வேணா ஸ்டார்ட் பண்ணுங்க கமான் பழுத்த கிழவி கொழுத்த மறையில் வழுக்கி விழுந்தால் பழுத்த கிழவி கொழுத்த மறையில் வழுக்கி விழுந்தால் பழுத்த கிழவி கொழுத்த மறையில் வழுக்கி விழுந்தால் பழுத்த கிழவி வழுக்கி விழுந்தால் அனு எவ்வளவு அழகா சொன்னாங்க அதுல எவ்வளவு ஒரு ஃபாஸ்ட் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு லேடி இப்ப பாதி அவங்க ட்ரை பண்ணுவாங்கடா இப்பதான புஜ்ஜி ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தடுத்து நாங்க பெட்டரா ட்ரை பண்ணுவோம் ரோஜா நீங்க ரெடியா பழுத்த கிழவி பழுத்த கிழவி கொழுத்த மலையில் கொழுத்த மலையில் வாய்க்கு விழுந்தால் பாக்க விழுந்தால் வேற ஒரு ஸ்லாங்ல சொன்னா நீங்க வேற ஒரு ஸ்லாங்ல சொல்றீங்க சரி பரவாயில்லை நல்லா இருந்து நல்லா இருந்து ப்ளீஸ் ட்ரை சரி நம்ம சீரியல் ஹீரோ நீங்க ட்ரை பண்ணுங்க இப்போ சொல்லுங்க ஏய் பழுத்து ஒரு பிட் அடிக்கிறார் இருமா ஆமா எனக்கு ஒரு டவுட் இருக்கு நாங்க எவ்வளவு நேர்மையா விளையாண்டோம் இல்ல நீங்க சொல்லுங்க அக்கா நீங்க சொல்லுங்க அக்கா மேடம் நீங்க சொல்லுங்க அது நாளுக்கு ஒரு 30 ஓகே சொல்லுங்க பேக சீக்கிரம் சொல்லுங்க பழுத்து கிழவி கொழுத்த மலையில் வழுக்கி விழுந்தால் ஓகே இப்போ நான் சொல்றேன் என்ன ஆவாங்க தெரியல இங்கே பார் அனு இது குறிப்பா உனக்காகவே நான் ப்ரிப்பேர் பண்ணது நல்லா கேட்டுக்கோ லாரி நிறைய ராலு அதுல 4 ராலு நார்னர் ராலு லாரி நிறைய லாலு அதுல 4 ராலு நார் நாரி போன நாலு ரொம்ப நாரி போயிருக்கு ஒன்னு ரோமன் ரோமன் கம் கம் ஆன் லாரி நிறைய லாலு லாலு லோன லோலு லாடில மார் ராலு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் லாலி லல லாலே லாலே லல லாலே லாலே லல லாலே லாலே தர்ஷன் சொல்லல என்னுடைய பயங்கரமா பண்ணுவாங்க
பூஜாமா? இப்போ எல்லார் மாதிரியும் இமிடேட் பண்ண இங்க வர போகிறார் the one and only Pooja. Come on, come on. Pooja, now what are you going to do? அதாவது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா நீங்க ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டோம். I'm going to start with him. Him? I Direct to the point. இப்போ வந்து பாலு மாதிரி நீங்க பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்க? What you going to do? He keeps doing like இந்த பழைய பாரதி ராஜா சார் படத்துல ஹீரோயின் மாதிரி. She. Anu, follow me. Hey. Wow. ரொம்ப பேசிக்கிட்ட. Hey. 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 யார் அனுவா? This is Anu. Super. ரோஜா, ரோஜா. இங்க பண்ண கூடாது. ரோஜா, ரோஜா. அந்த டீம்ல தான் பண்ணனும். ரோஜா, ரோஜா. என்ன பாத்து, என்ன பாத்து? பண்ணலாம், பண்ணலாம். வெரி நைஸ். இங்க ஒரு ஜீவி ஜந்து நிக்குது இல்லையா அசார், அவரை இமிடேட் பண்ண முடியுமா? என்ன பாப் சிங்கிங் பாடிட்டு இருக்கேன். ஒரு படத்தை ஆரம்பிக்கணும் தெரியல. சரி, நான் ரோஜாவுடைய ஸ்டார்ட் பண்றேன். கூப்பிடுங்க. லைட்டிங் வைக்கலமா? போகாதமா, போகாதமா. பல்ல பல்ல, அது லைட்டோ தலையில விழுந்துற போதுமா? அனு, சூப்பர் சூப்பர். தேவ், பாலு பாலு பாலு, ரியாக்ஷன் ஏதோ இப்ப கூட பாருங்களேன். கை இப்படி ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அவருக்கு ரியாக்ஷனுக்கு. யஷோ, சொல்லு யஷோ. இல்ல யஷோ, அடிக்காத யஷோ, அடிக்காத யஷோ. வெளியில போய் சொல்லுமா? ரோஜா ரெடிமா? சார் இருங்க சார், ரெடியா இருக்கு சார். சரிமா, ரோல் பண்ணிடலாமா? நீங்க போங்க சார். எப்போ பார்த்தாலும் நீங்க அர்ஜுன் கீழே வாப்பா, சாப்பாடு ரெடி இருக்கும். ஒரே அம்மா, ஒரே ஆட பாவிகளா. அர்ஜுன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அனு சண்முகம் அத்தை அல்ல, சண்முகம் பொண்ணும் இல்லை. அந்த அம்மா சொல்லிட்டு அந்த ஃபோட்டோல ஏறோ அந்த பிளட் ரிப்போர்ட்லோ அந்த அம்மாது அல்ல. எனக்கு சரியா இருக்கு அர்ஜுன். என்னம்மா என்ன சந்த? அதான் அம்மா சொன்னேல்ல, அனு சண்முகம் அத்தை அல், அந்த சண்முகம் பொண்ணும் அல்ல. ஓகே, இப்போ என்ன பண்ணது? இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மைக்கு தான்
Please take your seat. Arjun, thank you so much, Arjun. இப்போ ஒரு கேம் விளையாடுறோம். இந்த கேமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தா, சுத்தி சுத்தி வந்தீங்க. அதான் இந்த கேமோட நேம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேம் அப்படிங்கிறதுனால இதை வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஓ, டெமோ காட்டி தான் புரிய வைக்க முடியும். டெமோ காட்டி தான் புரிய வைக்க முடியும். ஸோ அதுக்காக ஒரு சோதனை எளிய நான் இப்போ கூப்பிட போறேன். ஸோ ப்ளீஸ் டெஸ்டிங் தட். வாங்க. So this is the property of the game called poo. Okay? Poo வச்சு என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, poo jackie shot head poo. இந்த மாதிரி நாங்க உங்க உடம்பல இப்படி பூவை சுத்திடுவோம். பம்பரத்துல கயிறு சுத்துற மாதிரி நாங்க சுத்திடுவோம். இதோட இன்னொரு ரெண்டு என்ன பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜோடி அவங்களுடைய உடம்புல நாங்க கனெக்ட் பண்ணிடுவோம். சோ என்னன்னா, இவர் இப்படி இப்படின்னு சுத்த சுத்த இங்க இருந்து பூ ஆவறோம், இந்த உடம்புல பூ ஏறும். ஆக எந்த பாடி வந்து சீக்கிரமாக ஊத்து, ஐ மீன் சீக்கிரமாக வந்து ரிலீஸ் பண்ணி சீக்கிரமாக அந்த பூவை வந்து அவங்க பாடிக்குள்ளே ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த பூக்களோட இப்போ முதல்ல வந்து விளையாட போகிற அந்த பூ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி ரோஜா பூ. ஸோ லெட்ஸ் வெல்கம் ரோஜா அண்ட் அர்ஜுன். ஆவோ 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 பூ ஜாவோ. கிட்டத்தட்ட பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி அங்கே சுத்த சுத்த இங்கே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அங்கே லாக்கிங் ரிலீஸ். ரெடியா? ஸோ லெட்ஸ் த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். ஏய் பாத்து பாத்து கால் 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 பாத்து 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 சீக்கிரம் சீக்கிரம் டைம் போயிட்டு இருக்கு. பாத்து ஐயோ என்னைய சேர்த்து சுத்தி என்னடா நடக்குதுங்க? கேம் கண்டுபிடிச்சது நானே. எல்லாரும் ஆளவு தெரிஞ்சிருக்கீங்க சார். ஐயோ ஓகே பேபி சார், நீங்க சலங்கை உலை கமல் இல்ல, ஒரே ஒரு பூவை தான் சுத்திருக்கீங்க. போத விடுங்க. ஓகே, எவ்வளவு நேரத்தில் சுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? 40 செகண்ட்ஸ். 40 செகண்ட்ஸ். யூ 50 செகண்ட்ஸ். 50 40 செகண்ட்ஸ், 50 செகண்ட்ஸ். பட் நீங்க நினைத்ததை விட வேகமா 27 செகண்ட்ஸ்ல முடிச்சிருக்கீங்க. அசர், அடுத்து யாரை கூப்பிடலாம்? அதாவது இவங்க ஆடுனதெல்லாம் சாதா வேகம்தான், வானத்துல இருக்கு மேகம் இதுதான்டா வேகம் அப்படின்னு சொல்றதுக்கு என் டீம்ல இருந்து இரண்டு சிறுத்தை குட்டிகள் வர போறாங்க. அவங்க ஆட போற ஆட்டத்தை பார்த்து இப்ப எல்லாரும் நடுங்க போறாங்க. சோ கம் ஆன் பாலுவன் யசோதா. ஐ மீன் பயமா இருக்கா இல்லையா? இல்ல பயமா. பயமா எங்களுக்கா? 27 செகண்ட்ஸ்ல அவங்க முடிச்சிருக்காங்க. எஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்க போற வேகத்துக்கு ஒரு 7 செகண்ட் போதும் நினைக்கிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். இப்ப பாரு எப்படி உங்களை நான் சுத்துறேன் அப்படின்ட்டு. ஹலோ ஹலோ, என்ன 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 சுத்திடுங்க பார்த்தேன். எனக்கு யாருக்கு சுத்தணும்னு தோணும் அவங்க தான் சுத்துவேன். ஆமா உங்களால பண்ண முடியாது, நான் பண்றேன். அசர் என்ன தப்புமா? நல்லா இருக்காங்களே. அசர் தப்புமா? அசர் தப்புமா? ஏ இல்ல, நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், கவலைப்படாத. இந்த பூ என்ன போலாம் போலாம். ஐயோ எங்க விட்டு வந்துருலையே? ஏதோ நடக்குது. ரூட் எல்லாம் விட்டுற. இரு இருமா இருமா இருமா. என்ன பண்ற? அட இருமா. அண்ணா இருங்கண்ணே, வந்துடுறேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அண்ணா அண்ணா வெரி குட். ஏய் 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 இவரு மொத்தம் சுத்தும் போது அமைதியா இருக்க. நான் சுத்துறேன். பை தி வே, இந்த பூல உங்களை பாக்கும்போது தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் முகம் எடுத்து மங்க என வந்த மலரோ இல்லை மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ. இங்க வாங்க இல்லனா அந்த பூல உங்க பாக்கும்போது நான் வந்து பியூட்டிஃபுல்லா இருந்தேன். ரெடி ஸ்டெடி 3 2 1 கோ. பாத்து பாத்து நீங்க சுத்துற சுத்துல பூ வந்தா பரவாயில்ல.
வேட்டி அவுந்திருக்கான். ஆமா அரி ஓகே ஓகே பாவிகளா யார் இந்த கேம் ரோஜா டீமுக்கு மாதிரி இல்ல, அசாருக்கு மட்டும்தான் கேம் இந்த ஸ்பெஷலா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல நீ கவனிச்சிட்டியா? ஆமா நீ கூட அதெல்லாம் கண்டுக்காத. நான் கவனிச்சேன். ஓகே थैंक यू ப்ளீஸ். யா நன்றி ப்ளீஸ். இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் சாதா போட்டி தான். ஆனா இப்ப பார்க்க போறதே சபா சரியான போட்டி. அப்படி என்னடா போட்டி? அத மாதிரி போட்டி. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க ரியல் லைஃப்லயே ஒரே ஒருத்தருக்காக ரெண்டு பேரும் வெறித்தனமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஓ தெரிஞ்சிருச்சு. அவங்கள கூப்பிட்டு இங்க வந்து போட்டியில மோத விட போறோம். சோ இந்த போட்டி எப்படி இருக்கு போதுன்னா, பரபரப்புக்கு வந்து பஞ்சமே கிடையாது. கூட்டிடலாமா? எஸ். சோ லெட்ஸ் வெல்கம் அங்க இருந்து பூஜா, இங்க இருந்து அனு. இது என்னடா, இது புதுசா இருக்கு. எனக்குதான். அஸ்வின் இஸ் ஃபார் யூ. யா. இந்த கவனக்குறைவு கேம்ல இருக்க கூடாது. ஓகே. And your time starts now. Pooja, slow, Pooja, slow. Go, 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 go. Point. Guinness record. அப்போ ரெண்டு பேருக்கும் கிடையாது. பூவே இப்படி வந்துருச்சு. அப்ப அஸ்வினுடைய வாழ்க்கை எப்படி வந்துடும்? ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேம்ல ரெண்டு பேருமே வெற்றியாளர். கையை கொடுமா. அடுத்து வந்து, அதாவது அசார், இவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அது ரோஜா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இவங்க ஒரு விஷயம் பண்றாங்க. இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான செக்மெண்டா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாக்லைன் இருக்கு. அது அவங்களுக்கே தெரியாம அதை நம்ம சொல்லி இவங்க வந்து அதை வெக்கப்பட்டு ஒரே கோலாகலமா இருக்க போகுது. ஓகே, இப்போ நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கிற சில சம்பவத்தை அப்படியே இந்த மேடைக்கு வந்து நம்ம கொண்டு வர போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஜா ஷூட்டிங் ஸ்பாட்ல யார் யார் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத நான் சொல்லுவேனா, நீங்க என்ன பண்றீங்கன்னா அது நான் தான் நீங்களே ஒத்துக்கணுமா சைலண்டா. ஓகே, மத்த யாரும் வாய் திறக்க கூடாது. ஓகே, சோ எல்லா சீக்ரெட்ஸ் தெரியுமா ஆல்ரெடி உங்களுக்கு? எல்லாமே தெரியுமா உங்களுக்கு? ஐயோ பார்க்கலாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஒருத்தங்கள மாதிரி பண்ண போறேன். அவங்க யாருன்னு நீங்களே ஒத்துக்கோங்க. அவங்க இங்க வந்துடணும். ரெடி? ஓ சார் ஃபேம் சார், சார் ப்ளீஸ் ஃபேம் சார் அப்படின்னு யார் பண்ணுவாங்க சார்? ஒழுங்கா நீங்களே கை தூக்கிட்டா நல்லது. ஐ திங்க் ஓ மை காட். முடி பார்க்கு அப்படியே வெளியில வரும். இந்த பக்கம் மேடம்க்கு ஒரு பக்கம் ஹேர், பட் ஷீ அப்பப்போ ஃபேன் போடுவா. வந்து ஒரு கொடுமைப்படுத்துவாங்க அசாரி என்ன. ஒரு ரூம்ல கிட்டத்தட்ட 8 பேர் இருப்போம். ஏசி ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படி வேர்க்குது பத்தியா? முடியலையே. இந்த நிலைமைதான் எனக்கு அங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒரே எண்ணம். உள்ள போன வச்சுக்கோ ஃபேனு ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்காந்துப்பாங்க. குளிருது இல்ல, குளிருது இல்ல, வெளியில பொட்டவே அடிச்சுட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு இந்த பொண்ணு பார்க்க மாட்டேதா, பாடி எல்லாம் இப்படி ஸ்ட்ராங்கா அப்படி இருக்கா? ரொம்ப வீக் பாடி. அதாவது நீங்க ஃபேனு ஃபேனு தேடி போறதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு நிறைய ஃபேன் இருக்காங்க. கனகா விசிறி எங்க கனகா? எத்தனை வாங்க கனகா? சீக்கிரம் வேர்க்குது இல்ல. சீன் கேளுங்க, அதுக்கு அப்புறம் பார்க்கலாம். சார் இருங்க சார், ஒரு நிமிஷம் சார. டைரக்டர் சார், என்ன சார் இப்படி பண்றீங்க சார்? டேக்ல ஆஃப் பண்ணிக்கங்க சார், ஃபேன் போடுங்க சார். இல்லமா இந்த ஷாட் முடிச்சிட்டு நம்ம ஃபேன் போடுங்க. அது பக்கத்துல இருந்து ஃபேன் வேண்டாம், ஃபேன் போடாதீங்க, ஃபேன் போடாதீங்க. என்ன நீ? சீ சரி சார், விசிறி கொண்டு வாங்க அப்படின்னு விசிறிட்டு இருக்கு. வாவ், கடைசியில விசிறி ஓடியே இருக்கு. குடுலாம் குடுலாம் கை தட்டி கொடுங்க. என்ன எந்திரிச்சு வரவே மாட்டேங்கிறாங்க. நம்மளே கூப்பிட்டுருவோமா?
பவுடர் பேட் எல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். எதுக்கு மீன்ஸ் அழகா தான் இருக்கு ஃபேஸ். எதுக்கு பவுடர் பேட்? யூஷுவலி நான் என்ன பண்ணது நானே சொல்றேன், சொல்லு. ஓகேவா? அர்ஜுன் மொபைல் விடுங்க. சீன் அர்ஜுன் அந்த போனை வைங்க. அர்ஜுன் கொஞ்சம் அர்ஜுன் அந்த ஷூ கழட்டுங்க. அர்ஜுன் இந்த சீட்ல ஷூ போட கூடாது. கையில சார் சமய இருக்கு, சும்மா இருங்க சார். நீங்க அதெல்லாம் சொல்லாத. இப்படி பண்றீங்க நீங்க சார். ஷூசிங் நிறைய ஃபேன்ஸ் இருக்கு சார். உங்களுக்கு என்ன ஷூ கே ஃபேனா? அப்புறமா டைரக்டர் நிறைய ஃபேன்ஸ் இருக்கு உங்களுக்கு. போடு போ. ஒரு அழகான ஆண் மகன்னா ஃபேன்ஸ் இருக்கு தான் செய்வாங்க இல்லையா, இன்க்ளூடிங் மீ. ஓ மை காட். கூப்பிடுங்க. நீங்க தானே சார் அழகா தெரியணும்னு சொன்னேன். கொஞ்சம் டச் அப் பண்ணணும்ல. இருங்க சார். ஓகே சரிமா பண்ணி அவங்க கூப்பிடு. ரோஸ் ரோஸ் சார். சரி ஓகே சார். ரெடி சார். இங்க டாய்லெட் போவாங்க. யாரு? ஓ நீங்க. அவங்க டைரக்டர் சார். அவங்க டைரக்டர் சார். ஷார்ட் ரெடி. ரோஸ் கூப்பிடுங்க. ரோஸ் ரோஸ் அப்படி கூப்பிடுவாங்க. நான் டச் பண்ணி டச் பண்ணி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் நான் ரெடி ஆயிடுவேன். அவங்க எங்க போய் அவங்க வாஷ்ரூம் போயிடுவா. திருப்பினா பிரபா பிரபா வந்துட்டாங்க டாய்லெட்ல இருந்து. பிரபா சொன்னேன் டைரக்டர் சொல்லல. ஓகே அப்புறம் பிரபா வரும். திருப்பினா டச் அப் பண்ணுவேன். கரெக்ட் அந்த டைம்ல வந்து என்னம்மா இன்னும் டச் அப் பண்ற ஷார்ட் ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சரி பிரபா போங்க சார். ரெடி சார். அப்போ பேப்பர் ஓகே. ஆ இது வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் தான் முக்கியமான ஒரு ரோல். ஓகே பண்ணிடுறீங்களா? சூப்பரா. அப்போ என்ன பண்ணணும்? முடிஞ்சது. ஓ அவ்வளோதானா? ஆ இன்னும் என்ன பண்ணணும்? இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு. ஏய் என்ன அது? இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன 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 சொல்லுங்க. நான் சொன்னா அடிப்பேன். ஏய் என்ன அது? ஓகே நான் வரேன். ஏய் நான் சொல்லுங்க. சீக்கிரமா சீக்கிரமா வரேன். பாலு நான் வரேன் நான் வரேன். எல்லாம் ரெடியா இருக்கும். ஷட்டில் ரெடியா இருக்கும். ரைட். அப்போ வந்து டைரக்டர் பார்த்துட்டு ரோஸ் அந்த செருப்பை கழட்டிட்டோம்மா. ஹைட்டாக இருக்காது சார். செருப்பு கழட்டினா நான் ரொம்ப குள்ளம் ஆயிடுவேன் சார். ரொம்ப அவங்க குள்ளமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல உள்ளம் இருக்குது. ரொம்ப யார் பக்கம்? நானா? இது எப்படியா வாயால சொல்றது? என் வாழ்க்கையில நல்லது நடக்குது உங்களுக்கு புரியாதா? வாழ்க்கையில நிக்கிறேன் நடக்குதுங்க. எனக்கு ஒரு டவுட். சொல்லு. நீங்க என்னடா ஆள் போட்டு டச் அப் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் சாக்குனா நீ டச் பண்ணிட்டு இருக்க. என்ன நடக்குதுங்க? இதே இல்ல சும்மா. நிஜமா சும்மா தான? சும்மா அர்ஜுன் சும்மா தானா? ஆமா. ஓகே சரி. அந்த புள்ளைய காப்பாத்திட்டு இந்த புள்ளைய எப்படி காப்பாத்த போற? அந்த பொண்ணெல்லாம் உனக்கு டமால கொடுத்துருங்க. தகவல் வந்தது. ஆமா 9:00 போகணும்னாலே அப்படியே கையெல்லாம் அப்படியே வடவடன்னு ஆடிடும். அதுக்கு நான் அப்படி நினைக்காதீங்க. ஆண்கள் வந்து 10 மணிக்குள்ள எங்கேயாச்சும் போகணும் நினைச்சா அதுல ஒரு காரணம் உண்டு. நீ எதுக்கு? தூரமா இருக்க வீடு, அதனால சீக்கிரம் போகணும் சொல்லுவேன். ஓ அப்படிங்களா? ஓகே அதை அப்படியே பண்ணி காமிங்க பார்க்கலாம். 7 மணிக்கு முன்பு அணுவின் முகம் சார். அப்படியா சார்? ஓகே சார் பண்ணிடுறேன் சார். ஓகே சார். 8:30 அணுவின் முகம். சரி சார் நான் பண்றேன் சார். வாங்க சார். முடிச்சிடலாம். ஒரு 1 hour முடிச்சிடலாமா? ஓகேவா? சரி சார். ஒரு 10 மணி கூட ஆகும். சரி சார். 11 ஆகலாம் சார். முடியாது சார், என்னால முடியாது. நான் 9:00 போகணும் சார். அவ்வளோ தூரம் போகணும் சார். என்ன சார் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் 2 சீன் இருக்குமா? முடியாது சார். நீதான் மெயின் கரெக்டர். இல்ல நான் இல்ல, நான் கிளம்புறேன் சார். போங்க சார், நான் வீட்டுக்கு போறேன். நான் வீட்டுக்கு போறேன் சார். அப்ப மாத்திக்கலாமா? மாத்திக்கோங்க சார், நான் வீட்டுக்கு போறேன். போங்க சார். அவர் முடிச்சுட்டு போமா போமான்றாரு. ஆனா நாங்க போக விட மாட்டோம்.
ப்ளீஸ். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு ரோஜா திவாலி மத்தாப்பு. வா, எவ்வளவு நல்லா இருக்கும் இப்படி ஆங்கரிங் பண்ணா. கரெக்ட், இது முதலே தெரிஞ்சிருந்தா அவளை வீட்டுல உட்கார வச்சு உள்ள வச்சு அந்த சோவை நான் பண்ணுவேன். ரொம்ப நேரமா ஆமாடா அதே பிளானிங். ஏய், யூ காட் such a cute anchor. ஏய், நாங்க ரெண்டு பேரும் not short, we are cute. அது புரிஞ்சுக்கோங்க. இல்லே, இங்க சில பேர் சொல்றாங்க அதுக்கு தான். கரெக்ட். By the way, ரோஜா எதுக்கு இந்த கூட தொடங்க நிக்கறாங்க அப்படினு பாத்தீனா, now we are going to play a beautiful wonderful game. Okay? Okay. So, please hero sir, come here. அர்ஜுன் போட்டியில யார் அழகா வந்து இதை எடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம அர்ஜுன் சார் தான். இருக்கேன் தெரியும். இந்த வேலை நீ பண்ணுவேன் எனக்கு எப்போ தெரியும். இது கிடையாது, திஸ் ஒன்லி ஃபார் ஹர். ஹரோன் நல்ல டாலன்ட் இருக்குது, தேவையில்ல. பட் ஓகே, வெரி வெல் பிளேட். சோ ஒரு கை தட்டலை கொடுத்துட்டு ப்ளீஸ் டேக் யுவர் சீட். கிரேட் கிரேட் கிரேட். வாவ், வாட் எ ஃபண்டாஸ்டிக் டிஸ்ப்ளே ஆஃப் ப்ளே. இல்ல, சம்மயா வளாண்டாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்ட நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. ஆனா வர போறவங்களும் அதுக்கு வந்து நிகரானவங்க தான். ஓகே, சோ வேற யாரை கூப்பிட போறோம்? வாங்க அண்ணன். யசோதா, யசோதாவோட ஹஸ்பண்ட், கம் ஹியர். ஸோ உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையை ரெடி வச்சுக்கோங்க ரெண்டு பேரும். ஷூட்டிங்க்கு முன்னாடி போடுற ஒரு ப்ராப்பர்ட்டி. அது மெயினா யசோதாக்கா போடுற ப்ராப்பர்ட்டி. ஐயோ, இந்த நாள் ஏ காய் ஏ கையா இருக்குது. ஏ வரலுங்க, எடுத்து தொலை பாலு. ஷூட்டிங்க்கு முன்னாடி யசு யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி இதா. இதா 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 நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு மாதிரி ரோஜா தீபாவளி மத்தாப்பு. ரோஜா குடும்பம் தீபாவளி அன்னைக்கு வந்து கலக்கிட்டீங்க. மீதி என்ன பேலன்ஸ்? மத்தாப்பு தான். பட்டாசு வெடிச்சிடலாமா? வெடிச்சிருவோம், வாங்க போவோம்.